சோ ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பப்ஜி மொபைல் அண்ட் சாரி பிஜிஎம்ஐல நமக்கு வந்து கிளாசிக் கிரேட் வந்து லான்ச் பண்ணிக்காங்க. இந்த கிளாசிக் கிரேட் ஓப்பனிங்கோட சிறப்பான தரமான கிரேட் ஓப்பனிங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு லக்கா அப்படின்ற அளவுக்கு நானே ஆச்சரியப்பட்டேன் பாருங்களேன். சோ வீடியோஸ்க்கு என்ன பாருங்க, வீடியோக்குள்ள போற முடியும். மறக்காம டைசன் நூப் கேமர் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகனோட கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீமியம் கிரேட் வீடியோ பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து கிங் ஆஃப் ஃபேர்ட்ட பேசிக்கிட்டே அந்த கிரேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். அதில் நிறைய பேர் வந்து இன்கேம்குள்ளே ரெண்டு பேரோட மைக் ஆஃபில் இருக்கு, யார்கிட்ட உருட்டுறீங்க, அது நீங்கள் வந்து வேற மாதிரி பண்ணுறது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஏங்க, ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்டர்னல் ஆடியோ ஆர் எக்ஸ்டர்னல் ஆடியோ தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டரை போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு மொபைலில் என்னோட ஹெட்ஃபோனில் அவர் பேசிகிட்டு இருந்தார், அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணால் வித்தியாசமாக இருக்கு. மேன் பண்ணேன், வேணால் அடுத்த வாட்டி அவரோட வாய்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வேணால் அந்த ஃபோனை மைக் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். பிசியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டு பேர் ஆடியோவையும் கேப்சர் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு மொபைல்னால ஒரு மைக் தான் கைஸ் வேலை செய்யும். அதான் ரீசன். இந்த கிரேட் ஓப்பனிங்கோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிங் ஆஃப் ஃபேரோட நல்ல நண்பர் பக்ரு ப்ரோ, அதாவது கிங் ஆஃப் ஃபேரோட கிளான்மேட்டு. ஆக்சுவலாக இவருக்கு லக்கே இருக்காது, இவரோட வீடியோ அனுப்புனது செம்ம சாக்கு. ரீசெண்டாக கிங் ஆஃப் ஃபேர் வந்து சென்னை போனப்போ அவர் கூட எடுத்த ஃபோட்டோவையும் சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பிடுறாரு. ரீசெண்டாக இல்லை, நேற்று முந்தா நேற்று தான் போனார். ஸோ அவரை பார்த்துட்டு வந்து இந்த கிரேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. ஸோ இவர் என்ன ஸ்டைலில் ஓப்பன் பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிபி கிரேட்டுங்க. ஓகே, அடுத்து என்ன சப்ளை கிரேட்டு. ஓகே ஓகே, இல்லைங்க இவர் வந்து சம்பிரதாயப்படி பிபி கிரேட்டு, சப்ளை கிரேட்டு, அடுத்து ஒரு பிபி கிரேட்டு, இன்னும் வேறு ஏதாவது கிரேட் இருந்தால் ஓப்பன் பண்ணுங்க. என்ன இவர் வித்தியாசமாக போகிறாரு, என்ன தலைவரே வித்தியாசமாக போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 10 கிரேட்டு ஓப்பன் பண்ணியிருக்காப்புல, என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, டெம்பரவரி மண்டை ஓடு, மறுபடியும் ரெண்டை ஓடு, மண்டை ஓடு, அடங்கோ ஹெல்மெட்டுங்க, பெர்மனெண்ட் ஹெல்மெட்டு, கேரண்டடே இல்லாமல் கிடச்சிருக்கு இது வரைக்கும். ஓகே, அகெயின் வந்து அட கருமை முடிச்சாங்க, அந்த லெஜெண்டரியை பார்த்தது சாக்கானே, பட் மண்டை ஓடுன்றப்ப கடுப்பாக இருக்குது. இவர் அகெயின் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னண்ணே எங்கெங்கேயோ போகிற சோல்ஜர் கிரேட் ஓப்பன் பண்ணுறாரு. இது ஓப்பன் பண்ணுற வித்தியாசமான ட்ரிக்காக இருக்கேப்பா. அகெயின் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுறாரு, ஸ்கிப்பை போட்டு தட்டுறாரு. மினி 14 கிடச்சிருக்கு. ஓகே, டெம்பரவரி மண்டை ஓடு, எனக்கு என்னண்ணே வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் ப்ரீமியம் கிரேட்டு. ஐயா, ஒரு கிரேட்டை உருப்படியாக ஓப்பன் பண்ண ஏயா அப்படி பண்ணுறேன். என்ன அடுத்த 10 கிரேட் கேஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் இவருக்கு பெரிய லெவலில் லக்காக இருந்ததே இல்லை. என்னங்க எல்லா, ஓகே ஒரு லெஜெண்டரி, ரெண்டு டெம்பரவரியான ஐட்டம், ஏங்க எல்லாமே ஏதோ ஒரு எப்பிக் ஐட்டம் கிடச்சிருக்குங்க. ரெண்டு டெம்பரவரி ஐட்டம் தான், கறிக்கடை ட்ரெஸ்ஸு. இந்த கிளாசிக் கிரேட்லேருந்து இதை மட்டும் தூக்க மாட்டாங்க. பேண்ட்டு, இவர் ஒரு மாஸ்க்கு கிடச்சிருக்கு. டெம்பரவரியான ஐட்டங்கள் இவருக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கிது. ஓகே, மெத்திக் அவுட்ஃபிட்டுக்காக தான் ஆசைப்பட்றாரு. இன்னும் 30வது கிரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிரேட்டு தான் இருக்குது, அதில் கேரண்டீடு வந்துடும். 10 ஓப்பன் பண்ணியிருக்காரு, என்ன கேரண்டீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மண்டை ஓடு தான் எனக்கு நல்லா தெரியும் அண்ணா, வேற லெவலு. மெத்திக்கு யோ என்னது இது, பக்கரு ப்ரோ கலக்கிறியாப்பா மெத்திக்கு, இதனால தான் அனுப்புனியா, அடடே என்ன தலை, நீ தான் எனக்கு துணைக்கு இருப்பேன்னு பார்த்தேன். நீ வாடி இன்னைக்கு மேட்சுக்குள்ள, நேட போட்டு உனைய போட்டு தெளிடுறேன் கொய்யால. மெத்திக்கா எடுக்கிற, இன்னங்க பொசுக்குன்னு மெத்திக்கு எடுத்து விட்டாருங்க. இந்த மனுஷனுக்கு லக்கே இருந்ததில்ல, எப்படி இது அவ்விஸ் இட் பாசிபிள். அடுத்த 10 கிரேட்டு என்னது இது. ஓகே, மண்டை ஓடு எல்லாமே அங்கே பாருங்க. லெஜெண்டரி, புது லெஜெண்டரி ரைடர் செட்டு. எனக்கு இந்த அவுட்ஃபிட்டை பார்க்கும்போது டிடிஎஃப் அண்ணா அவுட்ஃபிட் வந்து வருது. ஃபுல் செட்டாக கிடச்சா நல்லாயிருக்கும். டிடிஎஃப் வாசன் அண்ணன், அந்த பைக் சூட் பார்த்தாலே எனக்கு அவர் ஞாபகம் தான் வருது. ஓகே, வேற லெவலு, ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட்டு, டெம்பரவரி மண்டபோடு என்னது இது, அட கருமை. இன்னொரு லெஜெண்டரி ஆனால் மாஸ்க் தான் அது, அவுட்ஃபிட் அவருக்கு வந்து எடுக்கலை. ஆனால் ஏதோ ஒன்று நல்லதாக லெஜெண்டரி ஒவ்வொரு 10 வந்து கிடைக்குது, பரவாயில்ல. இது இந்த கிரேட்டில் வந்து நிறைய ஹெட் கியர்ஸ் இருந்துச்சு, அதை தாண்டி ஒரு சில நல்ல விஷயங்களும் இவர் வந்து எடுத்திருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு 7 லெஜெண்டரி இருக்குமா என்ன, அடாடாடாடாடா கிளான் பெர்க்ஸ்லாம் அலற விட்டுருக்காரு. இந்த அளவுக்குலாம் இந்த மனுஷனுக்கு லக்கு இல்லையாப்பா, எப்படி இது.
கேட்டா நான் கிங் ஆஃப் ஃபயர் என்ன பார்த்துட்டு வந்தேன் ஒரு டிஃபாப்ல பிபி காயினே தீந்து போச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிபி, ஒரு சப்ளை, ஒரு ப்ரீமியம், அதுக்கடுத்து கிளாசிக் கிரேட், வித்தியாசமான உருட்டாக இருக்குங்க. லெஜெண்டரி அகேன் லெஜெண்டரி, ஆட கருமா, என்னது இது லெஜெண்டரி மண்டவோடு டிடிஎஃப் அண்ணா ஹெல்மெட்டு. ஓகே ஓகே, மறுபடியும் மண்டவடி, நாலு லெஜெண்டரி தக்காளி, வேற லெவலு, அடி பொலிதான். அப்பா சாமி பக்ரு ப்ரோ, என்னது இது உன் காட்டில் இன்னைக்கு மழையா, இன்னைக்கு வாடி நீ கிளாசிக் மேட்ச் உனக்கு இருக்கு, வேற லெவலு ரியலி. இன்னும் ஒரு ஏழு கிரேட் இருக்கு ஆண்டவா, இதுலையாவது எந்த லெஜெண்டரி இருக்கக்கூடாது. சவஸ் இட் பாசிபிள், மெத்திக்லாம் எடுக்கிறாரு வேற லெவலு. இப்போ வரைக்கும் டெம்பரவரி தான் லெஜெண்டரி செட் வாட் தி டைசன் டைசன் ப்ரோ, பார்த்துக்கோ பம்பரக்கட்டை கொழுப்பு தானே உனக்கு, பெஸ்ட் எடுத்த செவனேன்னு போயிருக்கலாம், என்ன நீ சீண்டி பார்க்குற, இதெல்லாம் நீ ஆகாது, நீ வாடி இன்னைக்கு, இன்னைக்கு நேரம் பிடிச்சுவோம், வாயில் நான் போடலை, அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், சரியான காண்டேத்துறாங்களே, புள்ள பூச்சிக்கெலாம் கொடுக்க முடிக்கும் நான் என்ன கனவாக கண்டேன். இங்கே பாருங்க வெளுக்கிறாருங்க, அடி பொலிங்க, இங்கே என்னங்க டெம்பரவரியான ஐட்டமே இல்லைங்க, ஏதோ ஒரு எப்பிக் ஐட்டமோ ஏதோ ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு. எவ்ரி திங் இஸ் ஓவர், ஒரு 70 கிரேட்டுக்கு மேலே வச்சுருந்தாரு, எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காப்புல, வேறு மாதிரி ஒரு சூப்பர் லக்கி கிரேட்டாக அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் லக்கே இருந்ததில்லை இந்த பர்சனுக்கு. அங்கே பாருங்கள் கிளான் பர்க்ஸை பார்த்தவெல்லாம் செத்துருப்பா, என்னது இந்த மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு லக்கி ஃபெல்லோ அவர். இக்கா பாருங்க, அடி வலி பிரிச்சிருக்காப்லையே, நமக்கு இந்த கருமாந்திரம்லாம் அமைய மாட்டேங்குது. சூப்பரான ஒரு மெத்திக் அவுட்ஃபிட் எடுத்திருக்காரு, அதுவும் வந்து இந்த கிரேட் நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு ஃபஸ்ட்டு கிளாசிக் கிரேட்னா இது தான், அதுலேயே நல்லாயிருக்கு. எனக்கு பாரு டிடிஎஃப் அண்ணா அவுட்ஃபிட், எனக்கு இந்த அவுட்ஃபிட்டை பார்க்கும்போது அந்த அண்ணா அவுட்ஃபிட் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே, எமோட்டை தான் தேடுறாரு, வேறு லெவல் பிரதர், உண்மையாலுமே இட்ஸ் இம்பாசிபிள், என்னால் கூட இப்போ கூட ஏற்றுக்க முடியல, இது உன்னோட கிரேட் ஓப்பனிங் தானா இல்லை என்ன நடந்திருக்குன்ட்டு. இன்னும் ரெண்டு கிளாசிக் கிரேட் வேறையா, கண்டிப்பாக அது நாசமாக போயிடும், சத்தியமாக சொல்கிறேன், விளங்கவே விளங்காது. வேணா பாறேன், கடவுளே கடவுளே கடவுளே, இதில் எதுவும் கொடுத்து உழைச்சிடக்கூடாது, மண்டை ஓடு கடவுளே 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 கடவுளே, சூ அப்பாடா, என்னால் இப்போ வரைக்கும் சிரிப்பு அடக்கவும் இல்லை, உன் கிரேட்டானே என்னால் நம்பவும் இல்லை, வேற லெவல் பிரதர், ரியலி லிட்ரலி வேற லெவல். இதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஹாய் ப்ரோ, திஸ் இஸ் கேஎஃப் பக்ரு, எக்ஸ்டர்டே நைட்டு என் தலைமை கிங் ஆஃப் ஃபயரை பார்த்துட்டு வந்து லக்குனா லக்கு ஓவர் அடி போய் 70 கிரேட்டு 10 லெஜண்டரி ஒரு மெத்திக்கு, அதில் நியூ க்ரீன் அவுட்ஃபிட் ஃபுல் செட்டு, அடே போயா சாமி, ஏகப்பட்ட அவுட்ஃபிட்ஸ் எடுத்தது எல்லாமே ஃபுல் செட்டாக வந்து எடுத்திருந்தாப்புல, உண்மையாலுமே வேறு லெவல் கிரேட் ஓப்பனிங்காக அவர் வந்து இருந்துச்சு. நம்ப வேலை இந்த மனுஷனுக்காக இப்படி வேணா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பார்த்தாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். கிங் ஆஃப் ஃபயரை பார்த்துட்டு வந்தால் லக் இருக்குதா, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், பஸ் ஏறிக்கலாம், கிங் ஆஃப் ஃபயரோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இப்போ வாங்க கிரேட் ஓப்பன் பண்ணலாம், அப்படி தான் ட்ரை பண்ணோம், ரியலி வேறு லெவல். இந்த கிளாசிக் கிரேட்டில் உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கன் உடைய கிளிக் பண்ணுங்க, அடுத்த வீடியோ வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை சி சூன் கைஸ். பக்குறவரோ உன்னை சங்கத்துலேருந்து விலக்கி வைக்கிறேன், அப்படியே ஓடிப்பி.